ட்ரெமெண்டஸ் செந்தூர் வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் மோட்டிவேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேக் ஸ்மைல், இது எல்லாருமே உலகத்தில் இருக்க 90% ஆஃப் பீப்புள் டிப்ரெஷன்லேருந்து இருந்தாங்கன்னா அவங்க கடந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபேக் ஸ்மைல் தான். நம்மளோட இன்னர் ஃபீலிங்ஸை நம்ம வெளிப்படுத்த தயங்குவோம். ஏன் அப்படின்னா, நம்மளால் நாலு பேர் இன்னும் ஹர்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும், நம்மளோட இன்னர் ஃபீலிங்ஸை எப்பயுமே வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கே வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ரெஷன் ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை தாண்டி தான் வந்தாகணும். ஸோ ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நேரத்தில் விதமாக வந்து நம்மளை பாதிக்கடைய செய்யும். ஸோ அந்த வகையில் இப்படிப்பட்ட இந்த ஒரு டிப்ரெஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு நாலு பேசிக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க, முதல் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டோன்ட் கம்பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஹியூமனோட சைக்காலஜிக்கலாக என்ன பார்க்குவோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம பிரெயின். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற செல்ஃப் தாட் வந்து நம்மளை எப்படி யோசிக்க வைக்கணும், மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால் மட்டும் ஏன் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்க முடியுது அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். பட் வெளிப்படையாக நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் காமிச்சிக்குவோம். பட் நமக்குள்ளே தான் இருக்கும் அந்த இன்னர் ஃபீலிங் சேட் அப்படின்றது. பட் இதே தான் பீப்புள்ஸ், நம்மளை சுற்றி இருக்க பீப்புள்ஸும் இதே தான் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த கான்சியஸ்னஸ். ஸோ அந்த சமயத்தில் நம்ம பிரெயின் என்ன சொல்லுவோம்னா, சுற்றி இருக்கவங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரியும் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்க மாதிரியும் தான் உங்களை வந்து காட்டும். ஸோ இந்த விஷயம் உங்களை எப்படி பாதிக்கடைய வைக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருமே உங்களுக்கு மேலேயும் இல்லை, உங்களுக்கு கீழேயும் இல்லை, உங்களுக்கு ஈக்குவலும் கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஒவ்வொரு மனுஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு தனிப்பட்ட யூனிக்னஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ யாருமே யாருக்குமே சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. ஸோ இதுலேருந்து டோன்ட் கம்பேர் அப்படின்றது தான் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டூ ஷெடியூல் அப்படின்றது. இது என்ன, டிப்ரெஷனுக்கும் ஷெடியூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து நம்ம மனசு வந்து எப்போ வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதோ, நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கோ, அப்போ வந்து நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நெகட்டிவ் மெமரிஸை நமக்கு சேடான மெமரிஸை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெப்ளிகேட் பண்ணுவோமா. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்போ லோன்லியாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஃபீல் வரும். ஸோ இந்த பேசிக்கான ஒரு டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும்னா, உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும். ஸோ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூல், இப்போ 1 to 2 o'clock வரையும் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் 2 to 3:30 வரையும் இவ்வளோ ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் உங்களை எந்த ஒரு சேடான மெமரிஸோ இல்லை சேடான விஷயங்களோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற 24 hoursமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டைம். இந்த டைமை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட ஃப்யூச்சரே இருக்குது. ரைட், அப்படிப்பட்ட ஒரு ப்ரீசீஸான ஒரு டைமை வந்து நம்ம பிஸி ஷெடியூல் வச்சு மேக் பண்ணோன்னா நமக்கு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மூணாவது விஷயமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கும் ஃபேக் ஸ்மைலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஃபேக் ஸ்மைல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனாக இருக்கும்போது எப்பயுமே உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வெளியில் வந்து டிஸ்கஸ் பண்ண அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட மாட்டீங்க. ஸோ வெளியில் நீங்கள் உங்களோட ஒரு ஸ்மைலை மட்டும் உங்களோட பாசிட்டிவை மட்டும்தான் வெளியில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், உங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம். பட் இது ரொம்ப கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வந்து நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கையில் எப்பயுமே உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் எப்படியோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இது அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் நேர இடத்துக்கூட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும்தான் உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்
பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிங்க. ஸோ ஒரு வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் எப்போ உங்களோட ஃபீலிங்ஸை வெளியில் சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பாதி டிப்ரெஷன் வந்து நீங்கள் அதுலேருந்து ரிலீவ் ஆவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப வந்து கோபப்படுத்துகிற மாதிரி நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு அதை வந்து அதை மறக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாலாவது விஷயமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோன்ட் டிசைட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்பப்போல்லாம் சேடாக இருக்கீங்க, எப்பப்போல்லாம் டிப்ரெஷனாக இருக்கீங்களோ அப்போ எந்த ஒரு முடிவுகளையுமே நம்ம வாழ்க்கையில் வந்து எடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற ஒரு முடிவு நம்மளை மறுபடியும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது உங்கள் மனசு வந்து ரொம்ப நிலையாகவே இருக்காது. நீங்கள் அப்போ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்றாக இருக்காது. ஈவன் நீங்கள் அந்த முடிவு எடுத்து அதுக்கப்புறம் வர இம்பேக்ட் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும் இந்த முடிவு வந்து நம்ம எடுத்தது தவறு அப்படின்றது. ஸோ அதனாலேயே இன்னொரு டிப்ரெஷன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ வாழ்க்கையில் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் டெய்லி பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஷெடியூல் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வேர்டே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு டிப்ரெஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி வந்து தான் ஆகணும். அதை வந்து இல்லைன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அந்த டிப்ரெஷனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒவ்வொரு நொடியுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். மற்றவங்க நினைப்பாங்களோ மற்றவங்க ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்னு எப்பயுமே நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு எந்த விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்குமோ அந்த விஷயத்தில் செய்யுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற விஷயத்தை தூக்கி போடுங்க. அதே சமயம் மற்றவங்களை பற்றி நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, என்ன விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்குமோ அந்த விஷயத்தை மட்டும் ரிப்பீட்டடாக செய்யுங்க. உங்களோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக வெளியில் பண்ணிடுங்க, வெளிப்படையாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்சனுக்கிட்ட தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே கூட நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸை வந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து முடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க முடியும். நான் உங்களை சந்திருப்பேன். பாய்.